ஸ்ரீ ராமஜெயம். மீண்டும் ஒரு கல்லை எடுத்து அந்த சீடன் எரிய அது குரு வெங்கிசா அவர்களின் தலையில் பட்டு இரத்தம் வழிந்தது. இதை கண்ட பாபா உடனே ஓடி வந்து தன்னுடைய சட்டையை கிழித்து வெங்குசா அவர்களினுடைய தலையிலே கட்டை போட்டுவிட்டு கண்ணீர் விட்டு அழுதார். குருவே, என்னால் தானே உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது, நான் இனியும் உங்களுடன் இருப்பது சரியா, என்னை ஆசீர்வதித்து அனுப்பி வையுங்கள், நான் எங்கேயாவது போய் பிழைத்துக் கொள்கிறேன் என்று கூறவும், குழந்தாய், இது விதி, விதி எதுவோ அதுவே நடந்துவிட்டது. நான் நாளைக்கு இந்த சரீரத்தை விட்டுவிடப் போகிறேன், அதனுடைய முன்னோடிதான் இது. ஆகவே நீ கவலைப்படாதே, எது நடக்கணுமோ அது நடந்துவிட்டது என்று கூறிக்கொண்டிருக்கையில் ஒரு பாலகன் பசுவை அந்த வழியாக ஓட்டி கொண்டு வந்தான். அதை பார்த்த குரு வெங்குசா அந்த பாலகனை பார்த்து, குழந்தாய், அந்த பசுவை இங்கே அழைத்து கொண்டு வர முடியுமா என்று கூற அவன், எதற்கு சாமி என்று கேட்டான். குரு சொன்னார், எனக்கு கொஞ்சம் பால் வேண்டும், அதனால் அந்த பசுவிடமிருந்து எனக்கு கொஞ்சம் பால் கறந்து கொடு என்று கூற பாலகன் சொன்னான், சுவாமி, அது மரட்டு பசு ஆகிட்டே எப்படி பால் கறக்கும் என்று சொல்லவும் குரு சொன்னார், நீ பசுவை இங்கே அழைத்து வா, அது பால் கறக்கும் என்று கூற பசுவை அழைத்து கொண்டு குருவின் பக்கத்திலே கொண்டு சென்றான். குருவான வெங்குசா அவர்கள் கொம்புவிலிருந்து பால் வரைக்கும் மூன்று முறை தடவி கொடுக்க, என்ன விந்தை பாருங்கள், பசு பாலை சுரந்தது. உடனே அந்த பாலகன் ஒரு செம்பிலே பாலை கறந்து கொண்டு குரு வெங்குசா அவர்களிடம் கொடுக்க, அவர் அதை ஒரு கமண்டலத்திலே ஊற்றிவிட்டு தன்னுடைய கையின் கீழே பாபாவின் கையை வைக்கச் சொல்லி அதிலே மூன்று முறை பாலை வார்த்தார். உடனே வெங்குசா அவர்கள் தன்னுடைய தானம், தவம், பலம், தெய்வீக சக்திகள் அனைத்தும் இந்த இளைஞனுக்கே சேர வேண்டும் என்று கூறிக்கொண்டு